வணக்கம். இன்று குழந்தைகள் சாப்பிடுவதை பற்றி, அதற்கு முன் தெய்வத்தை வணங்குவதை பற்றி, நினைப்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆவல். அதாவது, உணவு என்பது நமக்கு கிடைப்பதற்கு நாம் பாக்கியம் செய்தவர்கள். இது பலரின் உழைப்பினால் வந்த பலன்தான் நமக்கு உணவாக, நம் எதிரே நம்மை உயிரோடு வாழ்விக்க ஜீவாதாரமாக உணவு அமைகிறது. சரி, இந்த உணவு நமது உடலிலே சேரும்பொழுது அதற்கு ஒரு மந்திரமும் உண்டு. சில பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு தட்டிலே இலை வைத்த உடனே உடனே உண்ண மாட்டார்கள். அதற்கு முன்பு சில மந்திரங்களை சொல்லிவிட்டு சாப்பிடுவார்கள். அது சில குடும்பங்களிலே சில மக்களுக்கு பழக்கம். அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இந்த உணவு எனது உடலிலே சேரும்பொழுது இதற்கு பஞ்ச பிராணன் என்று பெயர். நமது உயிர் என்பது ஏதோ ஒரு விதமான காற்று அல்ல. இது 9 வாசல் கோவில் உடல். இதற்கு அந்த 9 வாசலுக்குள்ளும் உள்ளே 5 விதமான வாயுக்கள், காற்று நம்மை இயக்குகிறது. இதிலே ஒரு காற்று தான் பிராணவாயு, மற்றொன்று அபானன், உதானன், வயானன் என்று பல பெயர்களோடு உண்டு. இது இந்த காற்று எல்லா இடத்திலும் சுற்றி இரத்த ஓட்டங்களை, இரத்தத்தை செலுத்துகிறது. சிலது மெதுவாக போகிறது, சிலது வேகமாக போகிறது. இதை நமது விஞ்ஞானத்திலே தமனிகள் என்றும் சிறைகள் என்றும் கூறுகிறார்கள். அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். பக்தி என்று சொல்லும்போது இத்தனை விதமான வாயுக்கள் உள்ளே இருக்கிறதே, அவைகள் திருப்தி அடையட்டும். ஓம் பிராணாய சுவாகா, உதானாய சுவாகா, வியானாய சுவாகா என்று, பிரம்மணே சுவாகா, வியானாய சுவாகா, அபானாய சுவாகா என்று 5 விதமான வாயுக்களையும் நாம், இது உனக்கு போய் சேரட்டும். சுவாகா சுவாகா என்றால் நெருப்பிலே போடுவது. சுவாகா என்றால் நெருப்பு தேவதைக்கு சுவாகா என்று பெயர். ஓம் பிராணாய சுவாகா, அபானாய சுவாகா, உதானாய சுவாகா, வியானாய சுவாகா, சமானாய சுவாகா, பிரம்மணே சுவாகா என்று, பிரம்மம் உள்ளே இருக்கிற அந்த வாயுக்கும் இது போய் சேரட்டும் என்று நாம் சாப்பிடும் உணவை அளிக்கிறோம். அதற்குத்தான் சாப்பிடும்பொழுது நெய் ஊற்றிக்கொள்வது. ஏன் நெய் ஊற்றிக்கொள்கிறோம் என்று கேட்டால், எந்த விதமான யாகமும் யஜ்ஞமும் பண்ணும்போது நெய் இல்லாமல் பண்ண முடியாது. நான் எனது உயிர் என்னுடைய உயிர் ஆதாரமாக இருக்கிற அந்த வாயுக்களுக்கு நான் யாகம் செய்கிறேன். யாகம் என்பது என்னிடம் இருப்பதை எல்லாம் அர்ப்பணிப்பது. இந்த உணவு எனக்கு எங்கிருந்தோ வந்தது, இதை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை நீ இயங்கச் செய்கிறாய், அதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றிப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அதை உள்ளே அர்ப்பணிக்கும் பொழுது அந்த அர்ப்பணம் செய்யும் அந்த யாக தீக்கு நெய் அவசியமாகிறது. என்பதற்கு தான் உணவிலே நெய் போட்டுக்கொள்வது. அதே போல் சாப்பிட்டு முடித்தவுடன் அன்னதாத்தா சுகி பவா, இந்த அன்னத்தை எனக்கு இன்று கிடைக்கும்படியாக செய்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் உணவை முடிக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல பழக்கங்கள். இதற்கு சான்ஸ்கிரிட் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. எனக்கு இன்று உணவு கிடைக்க, நான் இதை உண்டு, என் பசியார, இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் உயிர்களுக்கும், ஏன்னால் விலங்குகளும் உண்டு. மாடு வயலிலே இழுத்து கொண்டு சேர்ந்துருக்கும் இல்லையா? எத்தனையோ ஆடுகள் மாடுகள் எல்லாம் உதவி செய்யத்தொட்டு தான் நமக்கு ஆகாரங்களே கிடைக்கிறது. எறும்பு முதற்கொண்டு நமக்கு உதவுகிறது. அத்தனை ஜீவராதிகளுக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வணங்கும் பொழுது அந்த உணவு நமக்கு செரிமானமாகிறது. அது நமக்கு பலனை அளிக்கிறது, நமக்கு ஒரு திருப்தி அளிக்கிறது. எந்த காரியத்தையும் திருப்தியோடு செய்தால்தான் அது பலனை அளிக்கும். அதிருப்தியோடு செய்யும் எந்த காரியமும் நமக்கு பலன் அளிக்காது. ஏனென்று கேட்டால், ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ திருப்தி என்பது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்கிறோம். அதற்கு மேற்கொண்டு வேண்டும் வேண்டும் என்று பேராசைப்பட்டால்தான் உலகத்தில் எல்லா விதமான கஷ்டங்களும் வருகிறது. உணவு விஷயத்திலும் அது பொதுதான். அடுத்தது இன்னொரு மசால் தோசை வேண்டும் என்ற போதே போதும், ஒன்று சாப்பிட்டு விட்டேன் என்ற திருப்தியோடு ஒருவன் இருந்தானால் அவனுக்கு அந்த மசால் தோசை துன்பத்தை உண்டாக்காது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், உணவு என்பது நமக்கு உயிர் வாழ அவசியமானது என்று சொல்லி முடித்து கொண்டு, இதற்கு மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இரவு படுக்கப் போகும் வரை ஒவ்வொரு குழந்தையும் செய்ய வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று சொல்லி, அடுத்த சந்திப்பில் அதை நான் உங்களுக்கு விளக்க மிகவும் சந்தோஷமாக காத்திருக்கிறேன். வணக்கம், நன்றி நேயர்களே.